ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில பும்ரா, புவனேஸ்வர் குமார் இவங்களுக்கு அடுத்ததா ஒரு இளம் கிரிக்கெட் வேகப்பந்து வீச்சாளரை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தற்போது பிசிசிஐ ஒரு அதிரடியான முடிவு எடுத்து ஒரு இளம் வீரரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐபிஎல் தொடரில் சிறப்பான பங்களிப்பு அளிச்சு தற்போது இந்திய கிரிக்கெட் அணியில இடம் பிடிச்சு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இளம் வேகப்பந்து வீச்சாளரான நவ்தீப் சைனி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் இடம் பிடிச்சாரு. டி டுவெண்டி போட்டிகளில் ரொம்பவே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இருந்தாலும் டெஸ்ட் போட்டிகளில் அவர் அணியில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட தற்போது இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சியில் மேற்கொள்வதற்காக அங்கு வேகப்பந்து வீச்சாளர் தேவை அப்படின்னு தற்போது நவ்தீப் சைனியை இந்திய அணியின் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களோடு தங்க வச்சிருக்காங்க. அதற்கு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, தற்போது இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில வேகப்பந்து வீச்சாளர்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கும். அதன் காரணத்தினால பேட்ஸ்மேன்கள் அதிகமான பயிற்சியில இருக்க வேண்டும். பயிற்சி ஆட்டத்துல கூட ஜஸ்பிரீத் பும்ராவோட பந்து வீச்சு அங்க முழுமையா எடுபடவே இல்லை. இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் போன்ற வீரர்கள் தான் சிறப்பான பங்களிப்பு அளிச்சாங்க. அதன் காரணத்தினால தற்போது இளம் வீரரான நவ்தீப் சைனிய வலைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக தக்க வச்சிருக்காங்களாம். அவருடைய பந்து வீச்சை அந்த மண்ணில் எதிர்கொள்வது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதன் காரணத்தினால இவருடைய பந்து வீச்சை நாம எதிர்கொண்டு பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில நமக்கு ரொம்பவே ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு தற்போது கிரிக்கெட் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. பொதுவா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் போன்ற சீனியர் வீரர்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பிறகு ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளர்கள் கொண்ட இந்திய அணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தற்போது நவதீப் சைனியை இப்பொழுதே தயார் பண்ண போறாங்களாம். இதனாலேயே அவருக்கு சிறப்பு அனுமதி வாங்கியும் அங்கேயே தங்க வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது போல அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து அவரை மேன்மேலும் வளர்த்தோம் அப்படின்னா இந்திய அணியின் ஒரு தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளரா அவர் வருவார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.